மாதத்தில் பெரியார் பேருந்து நிலையம் பயன்பாட்டிற்கு வரும் எம்பி சு வெங்கடேசன் எதிர்காலத்தை கருத்தில் கொள்ளாமல் மதுரை பெரியார் பேருந்து நிலைய சீரமைப்பு பணிகளை திட்டமிட்ட முந்தைய ஆட்சியாளர்களின் தவறுகள் குறித்து விசாரிக்கப்படும் என நாடாளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன் தெரிவித்துள்ளார். மதுரை பெரியார் பேருந்து நிலையத்தை 167 கோடி ரூபாய் மதிப்பில் மறுசீரமைப்பு செய்யும் பணிகள் கடந்த 2.5 ஆண்டுகளுக்கு மேலாக நடைபெற்று வரும் நிலையில் அதனை விரைவில் பயன்பாட்டிற்கு கொண்டு வருவது குறித்து மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன் மாநகராட்சி ஆணையர் கார்த்திகேயன் ஆகியோர் ஆய்வு செய்தனர். அப்போது எம்பி சு வெங்கடேசன் அளித்த பேட்டி பெரியார் பேருந்து நிலைய மறுசீரமைப்பு பணிகள் திட்டமிட்டதை விட அதிகமான காலம் எடுத்துள்ளது. காலதாமதம் காரணமாக மக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். எனவே பேருந்து நிறுத்தம் செய்யும் பணிகள் ஒரு மாத காலத்திற்குள் நிறைவு பெற்று மக்கள் பயன்பாட்டிற்கு வரும். மதுரை ரயில் நிலையத்திலிருந்து பெரியார் பேருந்து நிலையத்திற்கு பயணிகள் நேரடியாக வந்து செல்லும் வகையில் சுரங்கப்பாதை அமைக்கப்பட உள்ளது. அதற்கான திட்ட அறிக்கையை ரயில்வே தயாரித்து வருகிறது என்றும் எல்லிஸ் நகர் பாலத்தில் ஒரு இணைப்பு ஏற்படுத்தி பேருந்து நிலையம் ஒரு வழிப்பாதையாக மாற்றப்படும், அதனால் போக்குவரத்து நெரிசல் தவிர்க்கப்படும் என்றும் கூறினார். பேருந்து நிலைய கட்டமைப்பு மக்கள் பயன்பாட்டிற்கு ஏற்ற வகையில் அமைக்கப்படவில்லை என விமர்சனங்கள் உள்ளன. மொத்தமாக 57 பேருந்துகள் மட்டுமே நிறுத்தும் வசதிகள் உள்ள நிலையில் வணிக பயன்பாட்டிற்கான இடம் பல மடங்கு அதிகரிக்கப்பட்டுள்ளது. இந்த திட்ட குளறுபடி தொடர்பாக செப்டம்பர் 17 நடைபெறும் ஸ்மார்ட் சிட்டி ஆய்வுக் கூட்டத்தில் ஆலோசிக்கப்படும் எனவும் எதிர்காலத்தை கருத்தில் கொள்ளாமல் இப்படி ஒரு திட்டத்தை வகுத்த முந்தைய ஆட்சியாளர்கள் செய்த தவறு தொடர்பாக விசாரிப்பது குறித்தும் ஆய்வுக் கூட்டத்தில் ஆலோசிக்கப்படும் என்று தெரிவித்தார். பெரியார் பேருந்து நிலையத்தினுடைய புதுப்பித்தல் மற்றும் விரிவாக்க பணி ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தினுடைய ஒரு மிக முக்கியமான ஒரு திட்டம். ஏறக்குறைய 167 கோடி ரூபாய் செலவிலே பெரியார் பேருந்து நிலைய புதுப்பிக்கும் பணி என்பது கடந்த 2.5 ஆண்டு காலமாக நடந்து கொண்டிருக்கிறது. 2019 ஆண்டு ஜனவரி மாதம் பழைய பேருந்து நிலையத்தை புதுப்பிக்கிற இந்த பணி என்பது துவங்கியது. திட்டமிடப்பட்ட காலத்தை விட மிக அதிகமான காலங்களை இந்த பணிகள் பெரியார் பேருந்து நிலையம் மட்டுமல்ல மதுரையினுடைய ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் இருக்கிற பல பணிகள் வந்து கால அளவை மிக அதிகமாக எடுத்துக்கொண்டிருக்கிறது. இது சம்பந்தமாக தொடர்ச்சியாக நாடாளுமன்றத்திலும் கேள்வி எழுப்பி வந்திருக்கிறேன். அதே போல் நாடாளுமன்ற இந்த ஸ்மார்ட் சிட்டி மிஷன் அலுவலகத்திலும் இது சம்பந்தமாக பல கேள்விகள் எழுப்பப்பட்டிருக்கிறது கடந்த காலங்களில். இப்பொழுது இவற்றை இந்த வேலையை விரைவாக முடிக்க வேண்டிய ஒரு கட்டத்தில் இருக்கிறோம். ஏன்னா திட்டமிடப்பட்ட காலத்தை விட மிக அதிகமான காலம் சென்று கொண்டிருக்கிறது ஒன்று. ரெண்டாவது, இதற்காக மக்கள் படுகிற கஷ்டம் என்பது மிகப்பெரிய சிரமத்தை தொடர்ச்சியாக சந்தித்து கொண்டிருக்கிறார்கள். எனவே விரைவாக பேருந்து நிலைய பகுதியை வந்து வேலையை முடித்து விரைவாக இயக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அந்த வகையில் இன்றைக்கு இந்த ஆய்வுப் பணிகளை மேற்கொண்டோம். இப்பொழுது அதாவது வணிக பயன்பாட்டுக்காக இருக்கிற பகுதி தனி, இந்த பேருந்து நிலையம் பேருந்துகள் வந்து இறங்கி மக்கள் பயன்பாட்டுக்கு வருகிற இந்த பணியினுடைய வேலைகள் ஒரு மாத காலத்திற்குள் வந்து நிறைவு பெறும் என்று மாநகராட்சி ஆணையரும் அதிகாரிகளும் கூறியிருக்கிறார்கள். அதைவிட காலம் தாழ்த்த கூடாது, தள்ளி போகக்கூடாது. மக்கள் ஒரு பெரும், குறிப்பாக பெண்கள், வயோதிகர்கள், குழந்தைகள் ஒரு பெரும் நெருக்கடிக்கு உள்ளாகி கொண்டிருக்கிறார்கள். எனவே பேருந்து நிலைய இயக்க பயன்பாட்டு பணி என்பது ஒரு மாத காலத்திற்குள் வரும் என்று எதிர்பார்க்கிறோம், முடியும் என்று நம்புகிறோம். இது முதலாவது விஷயம். இது கூடுதலாக சொல்ல வேண்டிய 2-3 செய்திகள். ஒன்று, இந்த 3 தளங்கள், கீழே தரைத்தளம், 2 தரைத்தளங்கள், மேல் சமதளம் ஒன்று, அது போக வணிக பயன்பாட்டு பகுதிகள், இதில் வந்து இருக்கிற கட்டமைப்பே வந்து நிறைய விமர்சனங்களுக்குரியது. மக்களின் பயன்பாட்டுக்குரிய கட்டமைப்பாக இருக்கிறதா என்ற கேள்வியெல்லாம் இருக்கிறது. குறிப்பாக ஆட்சி மாற்றத்துக்கு பிறகு, திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான ஆட்சி அமைந்த பிறகு, புதிய மாநகராட்சியுடைய ஆணையர்கள் எல்லாம் வந்த பிறகு சில நல்ல தேவையான சில மாற்றங்களை செய்திருக்கிறார்கள். அந்த மாற்றங்கள் இப்பொழுது நடைமுறை ஆகி கொண்டிருக்கிறது என்பது ஒரு நல்ல விஷயம். இதில் கூடுதலாக சொல்ல வேண்டிய மிக முக்கியமான இன்னொரு செய்தி என்பது, ரயில் நிலையத்திலே இருந்து மதுரை ரயில்வே ஜங்ஷன் சந்திப்பில் இருந்து பேருந்து நிலையத்திற்கு நேரடியாக பயணிகள் வருவதற்கு சுரங்க நடைபாதை ஒன்று இப்பொழுது இணைக்கப்பட்டிருக்கிறது. அதற்கான திட்ட அறிக்கையை தென்னக ரயில்வே தயார் செய்து கொண்டிருக்கிறது. விரைவில் அது நடைமுறையாகும். அப்படி நடைமுறையாகிற பொழுது ரயில் நிலையத்துக்கு வருகிற பயணிகள் வெளியிலே வந்து உள்ளே வர வேண்டிய அவசியமே இல்லை, நேரடியாக பெரியார் நிலையத்துக்கும் வரலாம். நேரடியாக மேல்புறத்திலே அவர்கள் நடந்து வெளியேறி செல்லாமல் கீழே சுரங்கப்பாதையின் வழியாகவே வந்து மேலே ஏறி நகரத்துக்குள் போகிற ஒரு வாய்ப்பு என்பதும் வர இருக்கிறது. அது ஒரு நல்ல செய்தி, இந்த திட்டத்தோடு புதிதாக இணைகிற செய்தி.
மூன்றாவது இந்த திட்டத்தோடு புதிதாக இணைக்கிற ஒரு செய்தி மாநகராட்சியுடைய ஆணையர் உள்ளிட்ட அதிகாரிகளுடைய ஒரு நல்ல முயற்சியால் இப்பொழுது புதிதாக இந்த எல்லிஸ்னாருடைய இந்த பாலத்திலே ஒரு புதிய இணைப்பு என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது ஒரு இரண்டு மாத காலத்திற்குள் ஒரு மாதம் ஒன்றரை மாதத்திற்குள் நடைமுறையாகிவிட்டால் வெளிவீதிக்கு வருகிற எல்லா பேருந்துகளும் ஒன்பேயாக இந்த மொத்த பெரியார் நிலைய பகுதியுமே வந்து ஒரு வழிப்பாதையாக மாற்றப்பட்டு போக்குவரத்து இடையூறுகள் இல்லாமல் செய்யப்படும் என்பதையும் நம்ம எதிர்பார்க்கிறோம். எனவே ஒரு ஒரு மாதத்திற்குள் பெரியார் நிலைய பேருந்து பணிகள் நிறைவாகும் என்று பார்க்கிறோம். இதுபோன்று உங்களை சுற்றி நடக்கும் செய்திகளை நீங்கள் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் செய்து எங்களோடு பயணியுங்கள். மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் செய்யுங்கள்.